இரண்டு தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களை அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரமாவான். ஒரு வீட்டில் இல்லாட்ட அந்த சபையில் பொன் பாத்திரங்கள் உண்டு, வெள்ளி பாத்திரங்கள் உண்டு, மண் பாத்திரங்கள் உண்டு. இந்த பொன் வெள்ளி மண் எதை வைத்து சொல்கிறோம்? உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய தரம், உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய தன்மை, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய அறிவு பூர்வமான வளர்ச்சி, நீங்கள் கற்றுக்கொள்கிறதுல காண்பிக்கிற ஆர்வம். நம்ம கற்றுக்கொள்ளலை அப்படின்னா, அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, யூ மே பி ஒர்க்கிங் இன் த சம் கம்பெனி ஃபார் 10 இயர்ஸ், இட்ஸ் ஓகே, ஆனால் வாட் நியூ டெக்னாலஜி ஆர் நியூ திங் யூ லேர்ன் டுடே, இன்றைக்கி என்ன விசேஷமான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு, அவங்க தான் சாதனையாளர்கள். நாம் வாழ்க்கை முழுவதும் மண்ணாகவே இருந்துடலாம், மண்ணாக இருக்கிறவங்க வெள்ளியாக மாறலாம், வெள்ளியாக இருக்கிறவங்க பொன்னாய் மாறலாம், பொன்னாய் இருக்கிறவங்க மண்ணாய் மாறலாம். இது வந்து ஒரு மனுஷன் பொண்ணுன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம்னா காலத்துக்கு அவன் பொண்ணுன்னு சொல்ல முடியாது. அவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளணும், அவன் தன்னை அர்ப்பணிக்கணும். அப்போ தான் உங்கள் மனசில் இருக்கிற அந்த விசேஷமான காரியங்கள் நடைமுறைக்கு வரும், நடைமுறைக்கு வரும். ஒரு மனுஷன் பொண்ணாக இருந்தால் கடைசி வரைக்கும் பொண்ணாக இருந்துடணும். மண்ணாக இருக்கிறவங்க பொண்ணாய் மாற பிரயாசப்படணும். எந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் பொண்ணாய் மாறணும்.